தேசிய கல்விக் கொள்கை குறித்து ஆலோசிப்பதற்காக மாநில ஆளுநர்கள் பல்கலைக்கழக துணைவேந்தர்களுடனான மாநாட்டில் கலந்து கொள்ள உள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். தேசிய கல்விக் கொள்கைக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டதை தொடர்ந்து அதில் உள்ள மும்மொழிக் கொள்கை உள்ளிட்ட விவகாரங்கள் சர்ச்சையை ஏற்படுத்தின. இந்த நிலையில் புதிய கல்விக் கொள்கை தொடர்பாக குடியரசுத் தலைவர், மாநில ஆளுநர்கள், பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் பங்கேற்கும் மாநாடு காணொலி காட்சி வாயிலாக இன்று நடைபெறுகிறது. இதில் தானும் கலந்து கொள்ள உள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இந்த மாநாட்டின் விவாதங்கள் இந்தியாவை ஒரு அறிவுமையமாக மாற்றுவதற்கான முயற்சி எனவும் பிரதமர் மோடி ட்விட்டரில் குறிப்பிட்டுள்ளார். கேரள மாநில நிதியமைச்சர் தாமஸ் ஐசர்கிற்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் கேரள அமைச்சரவையில் முதல் கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. நிதி அமைச்சக அலுவலகத்தில் நடைபெற்ற பரிசோதனையில் அமைச்சரை தவிர்த்து மற்ற ஊழியர்கள் அனைவருக்கும் நெகட்டிவ் எனவே முடிவுகள் வெளிவந்துள்ளன. கொரோனாவால் தன்னைத்தானே தனிமைப்படுத்திக் கொண்ட அமைச்சர் தாமஸ் ஐசக் தன்னுடன் நேரடியாக தொடர்பில் இருந்தவர்கள் தனிமைப்படுத்திக் கொள்ளுமாறு அறிவுறுத்தியுள்ளார். காதலிப்பது குற்றம் அல்ல என்று கூறியுள்ள நடிகை ரியா சக்கரவர்த்தி சுஷாந்த் சிங் மீதான காதலால் சிறை செல்லவும் தயாராக இருப்பதாகவும் கூறியுள்ளார். சுஷாந்த் சிங் தற்கொலை வழக்கில் சிக்கிய நடிகை ரியாவிடம் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் 6 மணி நேரம் விசாரணை நடத்தினர். முன்னதாக ரியா வருகையின் போது ஏராளமானோர் அப்பகுதியில் குவிந்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. விசாரணையில் அதிகாரிகளின் கேள்விகளுக்கு ரியா உரிய பதில்களை அளிக்காததாக கூறப்படுகிறது. இதனால் அவர் கைது செய்யப்படும் சூழ்நிலையும் உருவாகியுள்ளது. இந்த நிலையில் பேசிய அவரது வழக்கறிஞர் காதலுக்காக ரியா சிறை செல்லவும் தயாராக இருப்பதாக குறிப்பிட்டார். வழக்கில் தான் குற்றமற்றவர் என்று ரியா நம்புவதால் முன்ஜாமீனுக்காக நீதிமன்றத்தை அணுகவில்லை எனவும் கூறினார். இந்த நிலையில் மீண்டும் இன்று ரியாவிடம் விசாரணை நடைபெறுகிறது. ரயில்வேயில் காலியாக உள்ள சுமார் 140,000 பணியிடங்களுக்கு வரும் டிசம்பர் 15 முதல் கணினி வாயிலாக தேர்வுகளை நடத்த RRB திட்டமிட்டுள்ளது. ரயில்வே துறையில் அலுவலக உதவியாளர், கார்டு, ஸ்டெனோ, டிராக்மேன் உள்ளிட்ட 140,000 பணியிடங்களுக்கு கடந்த ஆண்டு அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இதற்கு சுமார் 2,40,00,000 பேர் விண்ணப்பித்திருந்தனர். கொரோனா ஊரடங்கு காரணமாக தேர்வு நடத்தப்படாத நிலையில் ஆன்லைன் வாயிலாக தேர்வுகளை நடத்த ரயில்வே பணியாளர் தேர்வாணையம் முடிவு செய்துள்ளது. தேசிய தேர்வு முகமையின் JEE நீட் நுழைவுத் தேர்வு வழிகாட்டும் நெறிமுறைகளை கடைபிடித்து தேர்வுகள் நடத்தப்படும் எனவும், முதற்கட்ட தேர்வு டிசம்பர் 15 தொடங்கும் எனவும் ரயில்வே பணியாளர்கள் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் புதிய தொழில் கொள்கையை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று வெளியிடவுள்ளார். சர்வதேச நாடுகளைச் சேர்ந்த நிறுவனங்களை தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய வைக்கும் வகையில் தமிழக அரசு சார்பில் சிறப்பு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. கொரோனா ஊரடங்கு ஒருபுறம் இருந்தாலும் கடந்த 5 மாதங்கள் நாட்டிலேயே அதிக அளவு முதலீடுகளை ஈர்த்த மாநிலமாக தமிழ்நாடு திகழ்ந்து வருகிறது. 5 மாதத்தில் 41 நிறுவனங்களோடு போடப்பட்ட ஒப்பந்தத்தின்படி 30,664 கோடி ரூபாய் முதலீடு ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக, மாவட்டங்களுக்கு இடையே பேருந்து போக்குவரத்து தொடங்கியதால் சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து விழுப்புரம் கோட்டை பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இது தொடர்பாக நமது செய்தியாளர் வேல்முருகன் தரும் கூடுதல் தகவல்களை தற்போது கேட்கலாம். வேல்முருகன், அங்க நிலவரம் எப்படி இருக்கிறது, மக்கள் கூட்டம் எப்படி இருக்கிறது, விவரம் என்ன? விஷ்ணு, இந்த மிகப்பெரிய பேண்டமிக் சுச்சுவேஷனுக்கு பிறகு இந்த கொரோனாவினுடைய இந்த காலம் இன்னும் நிறைவடையாமல் இருந்தாலும் கூட மக்கள் சகஜ நிலைமைக்கு தற்போது திரும்பி இருக்கிறத கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் நம்மால் நேரடியாகவே பார்க்க முடிகிறது. குறிப்பாக வந்து விரைவு பேருந்துகள் தற்போது மாவட்டத்தை விட்டு மாவட்டம் செல்வதற்கான அனுமதி என்பது தமிழக அரசு வழங்கியிருக்கக்கூடிய நிலையில் தற்போது அனைத்து பேருந்துகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டு சென்னை கோயம்பேட்டில் காலையிலேயே உற்சாகமாக மக்கள் வெளியே செல்லக்கூடிய தங்கள் சொந்த ஊருக்கு செல்லக்கூடிய காட்சிகளை நேரடியாகவே பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட விழுப்புரம் கோட்டத்தை பொறுத்தளவிற்கு 1,000-க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது. அதே போல் SETCயை பொறுத்தளவிற்கு 524 பேருந்துகளும், சேலம் கோட்டத்தை பொறுத்தளவிற்கு 95 பேருந்துகளும், கும்பகோணத்தை பொறுத்தளவுக்கு 150 பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளது. 3 இருக்கையில் இருக்கக்கூடிய பேருந்தில் தற்போது 2 நபர்கள் அமர்வதற்கும், அதே போல் 2 இருக்கை இருக்கக்கூடிய இந்த இடத்தில் 1 நபர் அமர்வதற்கும் தற்போது ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல உடல் வெப்பநிலை பரிசோதித்த பின்னே பயணிகள் உள்ளே வந்து அனுமதிக்கப்படுகிறார்கள். தற்போது இங்கே ஓட்டுநர் இருக்கை அருகில் யாரும் அமரக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சார் வணக்கம், ரொம்ப நாள் கழிச்சு வந்து டிராவல் பண்ண போறீங்க, எப்படி இருக்கு சார்? ஒரு புது அனுபவமா தான் சார் இது. ஏற்கனவே நாங்கள் செஞ்சவங்களாம், இந்துட்டு கொஞ்சம் புது அனுபவம். மாஸ்க்கு, கையில் க்ளவுஸு, இதெல்லாம் போட்டு பக்காவாக பேசினிருக்கு, எந்த பிரச்சனை இல்லாமல்.
நாங்கள் ரோடு சாலைகளோட இதெல்லாம் பார்க்கணும்ல. இப்போ டூ வீலர் அதிகமாகிடுச்சு ரோட்ல, அவங்க சேஃப்டி நாங்கள் பார்த்தாங்களோ. அதனால முன்னுக்கு இருந்ததோட இன்னும் அஜாக்கிரதை இல்லாம கொஞ்சம் ஜாக்கிரதா வண்டி ஓட்டணும். இப்போ உங்களுக்கு நிறைய நேற்று அறிக்கையெல்லாம் கொடுத்துருந்தாங்க, இந்த மாதிரி கவனமா ஓட்டுங்க. அதெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க? நிறைய கருத்துக்கள் சொல்லிக்கோங்க. சாலையில் வந்து டூ வீலர் ஜாஸ்தி, பேரிகேடு வச்சிருக்காங்க அங்கங்கே சென்ட்ரு மீடியத்துலலாம். அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து நிதானமாக அந்தந்த கொஞ்சம் பார்த்து விட்டுருக்கோம். மக்களிடம் கேட்கலாம், ரொம்ப நாள் கழிச்சு போகிறாங்க. அம்மா வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாதம் கழிச்சு பேருந்து சேவை கிடைக்குது, எப்படி பார்க்குறீங்க? இது மக்களுக்காக இவ்வளோ இதாக விட்டுருக்கிறது ரொம்ப கவர்மெண்ட்டுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அம்மா வணக்கம். எப்படி பார்க்குறீங்க, குழந்தைகளோட வந்து பயணம் பண்ணுறீங்க, இந்த கொரோனா நேரத்தில் எப்படி பார்க்குறீங்க, எப்படி உங்களுக்கு இந்த பயணம் எப்படி இருக்கும்? கொஞ்சம் இதுவாக தான் சார் இருக்குது, ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு பஸ் இப்போ தான் விட்றாங்க. அது கரெக்டாக போகுமா ஊருக்கு சேருமான்னு கொஞ்சம் பயமாக தான் சார் இருக்குது. சார் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எல்லா ஊருக்குமே பஸ்ஸு விடணும். இது பொதுமக்கள் பெங்களூர் அண்டை மாநிலத்துக்கெல்லாம் பஸ் விடணும், ஏன்னா மக்கள் அங்கே வயசானவங்களை வந்து இன்னும் பார்க்காத முடியாத ரொம்ப இக்கட்டில் இருக்கிறாங்க. இது பஸ் போக்குவரத்து விடணும். அது மாதிரி இப்போ சமூக இடைவேளை விட்டு மாதிரி விட மாதிரி எல்லா இடத்துலையும் இந்த சானிடைசர் இந்த மாஸ்க் அடிஞ்சு அது சொல்லணும். அது கரெக்டு சார், பரவாயில்ல, நல்லா பண்ணுறாங்க. இது மாதிரி இப்போ பொது அதாவது இது அண்டை மாநிலம் பெங்களூர் இந்த ஆந்திரா கிந்திரா எல்லா நாட்டுக்குமே பஸ்ஸு விடணும், ஏன்னா ரொம்ப வயசானவங்களை வந்து அவங்க வந்து பார்க்க முடியாத ரொம்ப இதுவாக இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பஸ் போக்குவரத்து விடணும். விஷ்ணு, மக்களுடைய கருத்து என்பது தற்போது அதிக பேருந்துகள் இயக்கப்பட வேண்டும், அதே போல மற்ற மாநிலத்துக்கும் குறிப்பாக கேரளா கர்நாடகா ஆந்திரா உள்ளிட்ட மற்ற மாநிலத்திற்கும் தமிழ்நாட்டிலிருந்து பேருந்துகள் இயக்கப்படுகிறது. ஆனால் தற்பொழுது இந்த அதற்கான அனுமதி என்பது தமிழக அரசு இதுவரைக்கும் வழங்கவில்லை என்ற காரணத்தினால் தற்பொழுது அந்த கோரிக்கை என்பது பொதுமக்கள் மத்தியில் இருக்கிறது. பொதுமக்கள் தற்போது பயணிப்பதற்கு குறிப்பிட்ட அரசு கொடுத்திருக்கக்கூடிய அந்த நெறிமுறைகளோடு மூன்று இருக்கைக்கு இருவரும் இரண்டு இருக்கைக்கு ஒருவரும் என்ற அடிப்படையில் தற்போது அமர்ந்திருக்கிறார்கள். விஷ்ணு வேல்முருகன், தற்போது அந்த காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிறது, அந்த பேருந்தில் சீட்ஸ் எல்லாமே ஃபுல்லாக இருக்கிற காட்சிகளை பார்க்க முடிகிறது, அந்த நம்பர்ஸ் போட்டிருக்கிற சீட் எல்லாமே ஃபுல்லாக இருக்குது. இதை தாண்டி பயணிகளை அவர்கள் ஏற்றுவார்களா, இல்லை நின்றுட்டு பயணம் செய்வதற்கும் அனுமதிப்பாங்களா, தனி மனித இடைவெளி அப்படிங்கிறது பேருந்துக்குள்ளே எப்படி இருக்குது? நிச்சயமாக, அதாவது இந்த பேருந்தை பொறுத்தளவிற்கு கிட்டத்தட்ட 40 பேர் நபர்கள் வந்து அமரக்கூடிய 44 நபர்கள் அமரக்கூடிய இருக்கையாக இருக்கிறது. ஆனால் அதில் 60% மட்டுமே நிரப்ப வேண்டும் என்கின்ற ஒரு நெறிமுறைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. பேருந்தில் வந்து நின்று செல்வதற்கும் அனுமதி, அதாவது 6 இடைவெளி விட்டு நின்று செல்வதற்கு அனுமதி வந்து வழங்கப்பட்டிருக்கிறது. இங்கே ஒரு பெண் வந்து நின்று செல்கிறாங்க. நீங்கள் எங்கே போகணும், எவ்வளோ தூரம் நின்றுட்டு பயணம் பண்ணுவீங்க, அந்த மாதிரி உங்களுக்கு வந்து எவ்வளோ சிரமமாக இருக்குது? சிரமம்லாம் ஒன்றும் இல்லை, லாங் டேஸ் ஆஃப்டர் விட்டதுனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஓகே, இப்போ நீங்கள் எங்கே போகிறீங்க? விழுப்புரம் வரும். விழுப்புரம் அவ்வளோ தூரம் நின்றுட்டு போகிறதுக்கு மனநிலை உங்களுக்கு தயாராக இருக்கா? கம்ஃபர்ட் தான். நீங்கள் எப்படி எவ்வளோ தூரம் போகணும்? விழுப்புரம் தான் போகணும். இருக்கையெல்லாம் காலியாக இருக்கா, ஆனால் நம்ம உட்கார முடியலன்ற கவலை இருக்கா? அதெல்லாம் இதில் போயிடும். விஷ்ணு, இங்கே இரண்டு பெண்கள் வந்து நின்று செல்லக்கூடிய நிலை இருந்தாலும் கூட தற்போது அவர்கள் இந்த ரொம்ப நாள் கழித்து இந்த பேருந்துகள் இயக்கிறது அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதனால் வந்து இதை வந்து ஏற்றுக்கொண்டு பயணம் செல்வதற்கு தற்போது தயாராக இருக்கிறாங்க. கொரோனா தொற்று இல்லாமல் இந்த மாதிரி சமூக இடைவெளியோடு பயணம் செய்கிறது அவங்களுக்கு ரொம்ப உற்சாகத்தையும் வந்து கொடுக்குது. விஷ்ணு, தற்போது இந்த பேருந்து புறப்படுகிறது, அடுத்தடுத்து பேருந்துகள் புறப்படுவதற்கும் தயாராக இருக்கிறது. விஷ்ணு நன்றி. வேல்முருகன் களத்திலிருந்து தகவல்களை விரிவாக பதிவு செய்தமைக்காக. தொடர்ந்து விரைவுச் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். ரெம்டெசிவிர் உள்ளிட்ட இரண்டு மருந்துகளை விற்பனை செய்து வரும் இந்திய மருந்தக நிறுவனங்கள் மீது சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக்கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கொரோனா சிகிச்சைக்கு அதிக அளவில் ரெம்டெசிவிர் மற்றும் ஃபெவிபிரிவர் மருந்துகள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் வழக்கறிஞர் எம்எல் சர்மா என்பவர் தாக்கல் செய்த பொதுநல மனுவில் இந்தியாவில் முறையான உரிமம் இல்லாமல் ரெம்டெசிவிர் உள்ளிட்ட மருந்துகள் தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். கொரோனா சிகிச்சைக்கு இந்த மருந்துகளை தற்போது வரை எந்த நாடும் உரிமம் வழங்கி அங்கீகரிக்கவில்லை என்று குறிப்பிட்டுள்ள அவர், இது தொடர்பாக 10 மருந்தக நிறுவனங்கள் மீது சிபிஐ விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் என கோரியுள்ளார். இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வருகிறது. கோவை மாநகராட்சி சார்பில் மேற்கொள்ளப்பட்ட கொரோனா சோதனையில் பாசிட்டிவ் எனவும் தனியாரில் நெகட்டிவ் எனவும் வந்ததால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் நூறுதன முறையில் தங்களது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளனர்.
கொரோனாவால் கோவை இஎஸ்ஐ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட கணேசன் என்பவர் அண்மையில் உயிரிழந்தார். அவரது மகன் இளவரசன் உட்பட குடும்பத்தார் நான்கு பேருக்கும் கொரோனா இருப்பதாக கூறி வீட்டின் முன்பு தடுப்பு வைத்து தனிமைப்படுத்தப்பட்டனர். இரண்டு நாட்கள் கழித்து தனியாரில் மேற்கொண்ட சோதனையில் நால்வருக்கும் நெகட்டிவ் என வந்ததாக கூறும் இளவரசன் தங்களை அசிங்கப்படுத்திய மாநகராட்சிக்கு வாழ்த்துக்கள் என சோதனை முடிவுடன் பெரிய பேனரை அச்சிட்டு மாநகராட்சி பேனருக்கு போட்டியாக வீட்டின் முன் வைத்துள்ளார். வீட்டு குடிநீர் குழாய் இணைப்பு வழங்கும் திட்டத்திற்கு மாவட்ட அளவிலான பேக்கேஜ் டெண்டர் முறையை ரத்து செய்ய வேண்டும் என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில் பேக்கேஜ் டெண்டர் மூலம் முறைகேடுகள் நடைபெறுவதாகவும் ஊராட்சி மன்ற தலைவர்களை அதிமுகவினர் மிரட்டி வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் தமிழகத்தில் கொலை குற்றங்கள் அதிகரித்திருப்பதாகவும் பெண்கள் குழந்தைகள் மூத்த குடிமக்கள் பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் வாழ்ந்து வருவதாகவும் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். புதுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் அமைக்கப்பட்டுள்ள அதிநவீன ரத்த பரிசோதனை கருவியின் செயல்பாடுகளை அமைச்சர் விஜயபாஸ்கர் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். 25 லட்சம் ரூபாய் மதிப்பில் வழங்கப்பட்ட இந்த கருவியின் மூலம் கொரோனா தொற்றின் தீவிர தன்மையை அறியும் சோதனை, தைராய்டு, ஹார்மோன் சோதனை, இருதய நோய்க்கான பரிசோதனை, கர்ப்பகால பரிசோதனை, புற்றுநோய், எலும்பு நோய் பரிசோதனைகள் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. இதனை ஆய்வு செய்த பின் கொரோனா சிகிச்சை மையத்திற்கு சென்ற அமைச்சர் தொற்றாளர்களிடம் நலம் விசாரித்தார். திருவள்ளூர் மாவட்டத்தில் புதுவித வைரஸ் நெற்பயிர்களை தாக்கி வருவதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். சோழபுரம் சுற்றுவட்டத்தில் 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் சுமார் 1000 ஏக்கர் பரப்பளவில் நெல் சாகுபடி நடைபெற்று வருகிறது. நெற்பயிர் கதிர்வடிக்கும் சூழலில் வைரஸ் தாக்கத்தால் மஞ்சள் நிற பூஞ்சை போல மாறிவிடுவதாக விவசாயிகள் கூறுகின்றனர். கடன் வாங்கி பயிர் செய்த விவசாயிகள் வேதனையில் உள்ள நிலையில் அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். வந்து மஞ்சள் கலராக ஆயிடுது. இதில் என்னன்னா இந்த மஞ்சள் தூள் மாதிரி காற்றுல பறக்குது. இது பறந்து எவ்வளோ தொலை போதும் அந்த நெல்லெல்லாம் அப்படியே கருப்பாகி போயிடுது. இது கதிர் வர நேரத்தில் இது மாதிரி வந்ததால் நிறைய நஷ்டம் விவசாயிகளுக்கு. தமிழகத்தில் சிறப்பு ரயில்கள் இயக்கம் தொடங்கி இருக்கின்றன. சென்ட்ரல்